நம்ம சேனல்ல நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ், நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ் நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டா யாரு ட்ரெண்டிங் பாடல்களை யாரு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க, எந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸுக்கு எல்லாமே நீங்க ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ நான் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பேசி தான் இன்னைக்கு நான் வந்து 3000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்திருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க சப்போர்ட் இல்லாம எதுவுமே இல்லை. சோ நான் ட்ரெண்டிங்கா பேசின வீடியோஸ்ல ரொம்பவே ஹிட் ஆனது பாத்தீங்க என்னன்னா, அந்த ஒரு பொண்ணு ஆடக்கூடிய அந்த கொங்கு டான்ஸ், அப்புறம் நம்முடைய ருத்ரேஷ் உடைய அந்த ஒரு கொஞ்ச நாள் போர் தலைவா சாங் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தாமரை பூவுக்கும் அப்படிங்கிற அந்த சாங் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ் பேசினதுல நீங்க ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பேசுறீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய சொன்னாலும் ஸோ எனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நான் வந்து பேசலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, இப்ப சோசியல் மீடியாவில ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ரீசெண்டா எல்லாருக்குமே பிடிச்ச, முக்கியமா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹர்ஷவர்தனை பற்றி இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஹர்ஷவர்தனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, அவரும் சிவாங்கியும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பேசி பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு சிங்கிளா நிறைய சாங்ஸ் பாடியிருப்பாரு. இப்ப ரீசெண்டா ஒரு ஆல்பம் சாங் கூட பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடுறாரு, அவருடைய வாய்ஸே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வித்யாசாகருடைய பையன் தான் ஹர்ஷவர்தன். அவருடைய சாங் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கில்லி படத்துல வரக்கூடிய அர்ஜுனர் வில்லு அந்த சாங் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல பாடியிருப்பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாங்கி கூட ஒரு தேன் 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 அந்த சாங், நம்ம குருவி படத்துல வரக்கூடிய ஒரு சாங் வந்து ஆடியிருப்பாரு, அது நல்லா இருக்கும். சேலையில் நிலவயறிந்தேன், காலிலே சிறகையறிந்து. இப்போ ரீசெண்டா ஸ்வேதா மோகன் கூட வந்து அந்த தாமரை பூவுக்கும் அப்படிங்கிற ரீல்ஸா இருக்கட்டும், சோ எல்லா ரீல்ஸுமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அந்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பாவுடைய பாடல்கள் நிறைய வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பாடல்கள் தான் தெரிய வருது, என்னோட அப்பா நிறைய பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்காரு, என்னுடைய அப்பாவுடைய இசையில வந்த கொஞ்சம் பாடல்கள் தான் மக்களுக்கு தெரியுது, நிறைய பாடல்கள் தெரியல, அதை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைந்து போன பாடல்களை நான் எடுத்து வந்து ரீல்ஸா பண்ணிட்டு இருக்கேன், சோ அதனாலதான் நிறைய பாடல்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கே தெரியும் வித்யாசாகர் எவ்வளவு பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பழைய பாடல்களுக்கு நிறைய இசை அமைச்சிருக்காரு, நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் அவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு, நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அவருடைய பாடல்கள் நமக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாடல்கள் தான் தெரியும். ஆனா தன்னுடைய அப்பாவுடைய பாடல்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவருடைய ஒரு கோலா இருக்கு. அதனால தன்னுடைய அப்பா இசை அமைச்சு மக்களுக்கு என்னென்ன பாடல்கள் தெரியாம இருக்குதோ அந்த பாடல்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் ஹர்ஷவர்தன் வந்து நிறைய ரீல்ஸ் வந்து மேக் பண்றாரு. சோ அவர் வந்து சிங்கர் மட்டும் கிடையாது, ஒரு டான்சர், டான்ஸ் வந்து அழகா ஆடுறாரு. நான் ஒரு வீடியோஸ் வந்து பாத்திருந்தேன், அவர்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அவரு இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ கூடிய சீக்கிரத்துல அவருடைய குரல்ல நம்ம சினிமாவில நிறைய பாடல்கள் கேட்கலாம். சிவாங்கியும் அவரும் சேர்ந்து நிறைய ஆல்பம் சாங்ஸா இருக்கட்டும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியாவில எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கைவந்த கதை தான். சோ அதே மாதிரிதான் சிவாங்கியும் நம்முடைய ஹர்ஷவர்தனும் சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் நிறைய டான்ஸ் எல்லாம் பண்ணும் போது பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒருவேளை லவ்வர்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இதை பற்றி டைரக்ட் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சிவாங்கிய எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், சிவாங்கியோட அம்மாவும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஏன்னா நான் அவங்க அம்மா கிட்ட நிறைய பாடல்கள் எல்லாம் கத்துக்க போயிருக்கேன், அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ ஃபியூச்சர்ல ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சோ இப்போதைக்கு வந்து ஹர்ஷவர்தன் அவருடைய கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பாடல்கள் நிறைய பாடணும், சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணணும், அப்புறம் வந்து தன்னுடைய அப்பாவுடைய சாங்ஸ மக்களுக்கு தெரிய வைக்கணும், அது மட்டும்தான் அவருடைய ஒரு கோலா இருக்கே தவிர்த்து வேற வந்து படம் நடிக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவருடைய மைண்ட்ல கிடையாது. சோ போக போக அவர் ரீச் ஆக பட வாய்ப்புகள் வந்தா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. சோ ஹர்ஷவர்தனுடைய சாங்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, ஹர்ஷவர்தனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட நான் கிளம்புறேன், கண்டிப்பா நாளைக்கு மறுபடியும் இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை.